அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் தஸ்லி மியூசிக் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோருமே நல்லபடியாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். சரி, அப்படியே உங்கள்கிட்டையும் காமிச்சிட்டே பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் எது கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் வந்து சிக்கன் பஃப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு தான் நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து தஸ்மி ரோஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தஸ்மி ரோஜாவும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அதிகம் ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவாளுங்க, காரம் சாரமாக பிடிக்காது, அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாளுங்க. ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் தஸ்மி ரோஜாவுக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாளுங்க. சரி, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிணையுமில்ல, அதே மாதிரி கோதுமை மாவில் மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நான் எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி தான் பிணையணும், வேறு டிஃப்ரெண்ட்டாக பிணைய தேவையில்லை. நான் அப்படி தான் பிணையுவேன், நல்லா தான் இருக்கும். நான் அதனால் அதை வீடியோ எடுக்கலை. நீங்கள் வந்து அதை ஏற்கனவே ஒன் ஹவருக்கு முன்னாடியே பிணைஞ்சு ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு தேவை கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் வதங்கினா கூட போதும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா தான் மேக்ஸிமம், அது எனக்கு தக்காளி கூட தேவை கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக நான் சிக்கன்லாம் தான் பண்ணுறதுனால சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிக்கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்மில் போட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியில் நல்லா வற்றி இந்த அளவுக்கு வற்றி வந்துடணும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணி போட்டுருக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி உள்ளே வச்சு தான் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து சப்பாத்தி மாவை தேய்ச்சி ஆல்ரெடி வச்சுட்டேன்னா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா மணி பேக் மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க, நம்ம இஷ்டம்தான். எப்படி உள்ள சமுசா பேட்டர்ன்லேயும் வச்சு நீங்கள் வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணி பொறிச்சு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன், நீங்களும் இதே மாதிரியே பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து நான் நோன்பு டயத்தில் இது அதிகமாக நான் செய்வேன். இஃப்தாருக்கு வந்து டெய்லி செஞ்சுருவேன். இது தான் நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான்வெஜ் விரும்பாதவங்க சிக்கனுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டு கூட ஸ்டஃபிங் வச்சு நீ செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து நானுமே மோஸ்ட்லி வந்து சிக்கன் ஒரு தடவை செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தடவை செய்வேன். நான் அடிக்கடி சிக்கன் செஞ்சால் மூஞ்சில் அடிச்சாப்பில் போயிடும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கிறலாம். நல்லா சிம்மில் வச்சே பொறிச்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உள்ளே அதாவது மேலே நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும். இந்த தஸ்மி ரோஜாவுமே வந்தாச்சு. நான் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவளுங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாளுங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்து இறங்குறாளுண்டு. தஸ்மி குட்டி, ஓ சூ எங்க நலஞ்சிருச்சு. ஓ, தஸ்மி வீட்டு சுவை மலையில் நலைய வச்சுட்டா, அதனால் அது எங்கே காயுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி என்ன சொன்னா மிஸ்ஸு, பிடி மிஸ்ஸு? ஓ, அதனால் இதான். இப்போ சுவை ஒழுங்காக வச்சு அங்கே வச்சுட்டியா நீ? சரி, ரோஜா வந்து பெர்ஃபெக்டாக வச்சுருவான். தஸ்மி வந்து இந்த மலையில் நலைய வைக்கிற வேலை தான். என்னம்மா இன்றைக்கி அம்மா என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். என்ன வாசனை? ரஸ்மிக்கு நான் செய்யலையே, ரஸ்மிக்கு நான் செய்யல. எந்திரடி எந்திரடி, உனக்கு இல்லாமையா அம்மா, என் ஜல்லத்துக்கு இல்லாமையா? எந்திரிக்க செல்லாம், உளுந்து படுத்துருச்சு தஸ்மி கீழேயே. என்ன தஸ்மி? என்னம்மா? சாஸ் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும், இங்கேயா இருக்கும்?
இதுக்கு வந்து தசமி ரோஜாவும் சாஸ் தோட்டம் சாப்பிடுவாளுங்க. நல்லா இருக்கும், சாஸ் தோட்டம் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இங்கே பாரு, அங்கே தொடர்ந்து பாரு. கொண்டுட்டியா நீ? இது இங்கே தான் செஞ்சு இருக்கேன், அங்கே என்னமா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ மேடம்? இல்லை இல்லை, உள்ளே ஒன்று போடுவாங்க. உள்ளே போடுறது அந்த இருக்கு, காலியாயிடுச்சு. ரொம்ப பிடிக்கும் தசுமிக்கு ரோஜாக்கு, இது ரொம்ப ஃபேவரட். என்ன ரோஜா? எங்களுக்கு வந்து இது பேர் என்னடி? மோமோ. இதை மோமோஸ்ன்னு சொல்லலாம், பப்புன்னு சொல்லலாம். இது ஒரு வழியா நாங்க ரெடி பண்ணியாச்சு, இனி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். என்னமா நீ சொல்லிக்கிறேன், நோம் பப்பா எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐஸ் கேஜாக. ம், நோம் பப்பா. ம், சரி. ஓகே, இது வந்து சாப்பிட்டு பாருங்க, இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். உள்ள வந்து இது அம்மா பிச்சறது 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 டேஸ்டியா இருக்கு. ம், ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அழகா இருக்கு, சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா. ஆனா இப்ப சுடுது தஸ்மி, சுடுது சாப்பிட்றாத. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. ரோஜா, நம்ம எங்க போறோம்? சூப்பர் மார்க்கெட் தான். எதுக்காக போறோம் அதை சொல்லு. ஆமாங்க, ரோஜா ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்க போறோம். நாங்கள் வாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப. ரோஜா வந்து என்ன கிஃப்ட் வாங்க போகுதுன்னா, எது நல்லா இருக்கோ அங்கே போய் நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு டாய்ஸா வாங்கி கொடுப்போம். எனக்கு வந்து, ஆமாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படி இந்த அளவுக்கு பாண்டிங்காக இருக்கிறனால நம்மளும் ஃப்ரீயாக விட்டாச்சு. நேற்று வந்து அவ டாடிட்ட அடம் பிடிச்சி கேட்டு காசை வாங்கி வச்சுட்டா. என்ன மேடம்? ஆமாம், காசை வாங்கி. ஆமாம், அவள் அத்தா செல்ல பிள்ளையில கேட்டவுடனே காசை வாங்கி வச்சுட்டாக. இப்போ வந்து என்னை கூட்டிக்கிட்டு அவள் போக சூப்பர் மார்க்கெட்டுக்கு. என்னம்மா? நாங்கள் இப்போ வந்து கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க எங்கள் ஊரில் உள்ள சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. ஆனால் பார்க்க தான் சின்ன கடையாக இருக்கும், ஆனால் இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊர் மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இப்படி ஒரு கடை இருக்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மைனஸ் பண்ணனா, இங்கே வந்து நான் ஒரு பட்ஜெட்டில் வந்து இங்கே கடைக்கு வந்தேன்னா அது பட்ஜெட் எகிரி. அவ்வளோ டாய்ஸ் இருக்குது இங்கே. ரோஜா ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்கியிருக்கான்னு பாருங்கள். என்ன ரோஜா வாங்கியிருக்கேன் காட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இது கீச்சன் பார்பி குட்டி பொம்மை அழகாக இருக்கும். சரி, வேறலாம் வச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு ரெண்டு மட்டும் தான் ஃபிஜெக் டாய்ஸ் வாங்கியிருக்கேன், மூணு வாங்கியிருக்கேன், மற்றெல்லாம் ஸ்கூலுக்குள்ளது தான். இந்த பாப்பிட். சரி, வேற குட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த எரேசர், இதுவும் எரேசர் தான். இது வந்து பென்சிலுக்கு மேலே வச்சுக்கலாம். அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிகார்ன் எரேசர்ஸ் அழகா இருக்கு. இது கிரையான்ஸ் மாதிரி இருக்குயா, நல்லா இருக்கு. பர்பிள், ஆரஞ்ச், ஒயிட், பிங்க். சரி, வேற ஜிப்ளாக் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் எரேசர். ஒரே எரேசரா தான் வாங்கியிருக்கேன். என்ன? ஆமா, இதுதான் நல்லா டிசைன் டிசைனா கிடந்துச்சு. சரி, அதனால இதுதான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து மெயினே இதுதான். அழகா மெயின்
நல்லா பொம்மையா இருக்கு. என்ன கிஃப்ட் வாங்கினது? ஆ, நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே கம்மியான விலை தான். இந்த பொம்மை தான் க்யூட்டாக இருக்குது ரொம்ப. என்ன ரோஜா, இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து 30 ரூபா. இது வந்து இந்த லப்பர் பேண்ட்ஸ் வாங்கினேன் ரோஜாக்கும் தஸ்மிக்கும். அப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா இந்த வத்தல் பொடி வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் வாங்கினேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சுக்குமல்லி காபி பொடி வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இதை வாங்கியிருக்கேன். இந்த 65 மசாலா இதாங்க நாங்கள் வாங்கினது கடையில். இதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, ஆனால் இதை வாங்கிட்டு வர்றதுக்கு. இல்லை ரோஜானால லேட்டு, ரோஜா 1 மணி நேரமாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துச்சு இந்த கிஃப்ட்ஸை பூரா. இந்த கிராச் நோட்டு தான் தஸ்மி குட்டி வாங்குச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்கினோடனேயே அவங்க அத்தா வந்து பேர் எழுதி வச்சுட்டாங்க குடும்ப பேரை. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் இந்த நோட்டு இப்படி நோட் நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தஸ்மிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த நோட்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.